பவர்ஸ்ன்னு எப்படி தான் பார்க்க போகிறோம் மரங்கள் கேட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேரக்டரோட பவர் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏழு செகண்டு கான்ஸ்டெண்ட்டண்டாக இருந்தோம்னா நம்ம அடிக்கிற ஃபஸ்ட் ஷாட் வந்து நூற்றி பதினஞ்சு பர்சன்டேஜ் டேமேஜாக இன்க்ரீஸ் பண்ணும் நீங்கள் வச்சிருக்க லெவலை பொறுத்து தான் வச்சேங்க ஆகும் நான் லெவல் டூவில் வச்சுருக்கேன் சப்போஸ் இது நீங்கள் லெவல் த்ரீக்கு கொண்டு போனீங்கன்னா நூற்றி இருபது பர்சன்டேஜ் டேமேஜாக இன்க்ரீஸ் பண்ணும் இதோட ஸ்கில் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுனா நம்ம ஏழு செகண்டை கான்ஸ்டெண்ட்டாக ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஏழு செகண்டுக்கு மேலேயும் ஓடணும் அப்படின்னா எப்போ நம்ம நிற்கிறோமோ இல்லை ஜம்ப் பண்ணுறோமோ அப்போ இதோட ஸ்கில் ஆக்டிவேட் ஆகிடும் அப்போ இப்போ நம்ம ஷூட் பண்ணுற அந்த ஒரு ஷாட் நூற்றி பத்து பர்சன்டேஜ் இல்லை நூற்றி பதினஞ்சு இல்லை நூற்றி இருபது பர்சன்டேஜ் நமக்கு வந்து டேமேஜை இன்க்ரீஸ் பண்ணும் ஜஸ்ட் அவ்வளோதான் இப்படி தான் இதோட இந்த கேரக்டரோட ஸ்கில் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம வந்து நார்மலாக இந்த ஸ்கில் ஆக்டிவிட்டியில் இல்லாத போது இதோட டேமேஜ் பார்க்கணும் கண்டிப்பாக இந்த டேமேஜ் நோட் பண்ணிங்க ஓகேவா நூற்றம்பது பர்சன்டேஜ் டேமேஜ் போகுது அதாவது நம்ம ஏடபிள்யூம் எடுத்து ஷூட் பண்ணும்போது நான் இதுக்காக இதில் வந்து ஏடபுள் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஏடபிள்யூம் எதுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ மட்டும்தான் ஒரு கான்ஸ்டன்டான டேமேஜ் கொடுக்க முடியுது மற்ற எல்லா கன்ஸ்க்கும் எனிமி வெஸ்ட் போட்டிருக்கும்போது அந்த கான்ஸ்டண்டான டேமேஜ் கொடுக்கல நோட் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோஸ்லேயுமே வந்து ஒன் ஃபிஃப்டி டேமேஜ் தான் போயிருக்கு எல்லா எனிமிஸ்க்கும் ஒன் ஃபிஃப்டி டேமேஜ் தான் போகுது அதனால தான் நான் வந்து ஏடபிள்யூம்எஸ் செலக்ட் பண்ணிட்டு அது கூட கம்பேர் பண்ணி இப்போ நான் கல்லித ஷிஃப்ட்டோட பவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகேவா கான்ஸ்டண்டாக ஒன்ஸ் ஒன் ஃபிஃப்டி டேமேஜ் தான் போகுது முன்னாடி நோட் பண்ணியிருப்பீங்க எல்லாமே நோட் பண்ணியிருப்பீங்க ஒன் ஃபிஃப்டி டேமேஜ் தான் போச்சு ஓகே இப்போ நம்ம வந்து அந்த கேரக்டரோட ஸ்கில் அதாவது கெல்லி கேரக்டரோட ஸ்கில் இருக்கும் இருக்கும்போது இப்போ நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் ஏழு செகண்ட் கோடி வந்துட்டு நான் இப்போ வந்து எனிமையை சுடுறேன் மேலே ஸ்கில்லிஸ் ஆக்ட்டிவிட்டின்னு வந்துருக்கும் நோட் பண்ணியிருப்பீங்களா இல்லை தெரியல இப்போ நான் இதை மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா இப்போ நான் வந்து எனிமியை ஷூட் பண்ண போகிறேன் எனி ஷூட் பண்ணிட்டேன் இதை வந்து ஃபுல்லாக ஸ்லோ மோஷன் உங்களுக்கு காட்டியிருக்கேன் மேலே ஸ்கில்லிஸ் ஆக்ட்டிவிட்டின்னு வந்திருக்கும் ஏதாச்சும் நோட் பண்ணலாம் விட்டுருங்க இப்போ வந்து நான் அந்த ஸ்கில் ஆக்டிவேட் ஆகாததுக்கு முன்னாடி கே கீழே பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் சிம்பிள் வந்து எல்லோ கலரில் மாறல ஓகேவா இப்போ நோட் பண்ணிங்கன்னா மேலே ஸ்கில் ஸ்கில்லிஸ் ஆக்டிவேட் மேலே வந்திருக்கும் கீழே பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலரில் பிளிங்க் ஆகிருக்கும் அந்த கேரக்டரோட ஐக்கான் ஓகே இது நல்லா நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ஸ்கில் ஆக்டிவேட் ஆயிடுச்சு இப்போ அதோட டேமேஜ் யாராவது நோட் பண்ணிங்களா டேமேஜ் வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு போயிருக்கும் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க அதனால் நான் வந்து ரிட்டன் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போ வந்து நான் ஸ்கில் ஆக்டிவேட் அதுக்கு அப்புறம் எனிமேஷூட் பண்ணுறேன் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கில் இஸ் ஆக்டிவேட்டுன்னு வந்துச்சு கீழே டேமேஜ் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ரெண்டு டேமேஜ் போயிருக்கு ஓகேவா நூற்றி எழுபத்தி ரெண்டு டேமேஜ் போயிருக்கு இது வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது அதாவது இது ஒரு நிலையான டேமேஜ் கிடையாது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்காக இதுக்கு முன்னாடி ஒரு டேமேஜ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் அந்த டேமேஜ் நூற்றம்பது இது வந்து ஒரு கான்ஸ்டன்டான டேமேஜ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கில் ஆக்டிவேட்டில் இல்லை அதாவது அந்த கேரக்டர் ஐகான் வந்து எல்லோ கலரில் மாறல இது வந்து ஸ்கில் ஆக்டிவேட்டில் கிடையாது இது வந்து ஒரு கான்ஸ்டன்டான டேமேஜ் இது அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்கில் ஆக்டிவிட்டில் இருக்குது நூற்றி இருபத்தி ரெண்டு டேமேஜ் போயிருக்கு கீழே வந்து எல்லோ கலரில் ப்ளிங் ஆகியிருக்கு நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் இது அதாவது இதோட ஸ்கில் ஆக்டிவிட்டில் இருக்கும்போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேமேஜ் கொடுக்குது அதாவது வெறும் ஃபஸ்ட்டு ஷார்ட் மட்டும்தான் இந்த கேரக்டர் ஓரளவுக்கு ஓகே பட் இருந்தாலும் இது வந்து அவ்வளோ நல்ல கேரக்டர்லாம் கிடையாது இப்போ ஒரு மேக்ஸுக்கு போவோம் மேக்ஸ்லாம் ரொம்ப பெரிய மேக்ஸ் கிடையாது இது வந்து மைனஸ் மேக்ஸ் தான் அதாவது பவர் ஆக்டிவேட் பண்ணும்போது நூற்றி எழுபத்தி ரெண்டு டேமேஜ் போகுது ஸ்டேபிளாக இருக்கும்போது நூற்றம்பது டேமேஜ் போகுது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா இருபத்தி ரெண்டு டேமேஜ் நமக்கு வந்து கெல்லி த ஷிஃப்ட் கேரக்டர் எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து பவரை புஷ் பண்ணி தருது சப்போஸ் நீ வச்சுருக்க கேரக்டரோட லெவலை பொறுத்து இதோட டேமேஜ் உங்களுக்கு இன்க்ரீஸும் ஆகலாம் இல்லை கே கேரக்டரோட உங்கள் லெவலை பொறுத்து கே டேமேஜ் ரொம்ப கம்மியாகவும் இருக்கலாம் ஓகேவா இப்போ அதே தான் சேம் அதே தான் உங்களுக்கு இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ ஃபுட்டேஜை காட்டுறேன் ஓகேவா இப்போ நான் வந்து இந்த கேரக்டர் இங்கே வந்து இஸ் ஆக்டிவேட்டட் மேலே வந்திருக்கு கீழே எல்லோ கலரில் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து எனி ஷூட் பண்ணுறேன் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து அஞ்சே செகண்ட் தான் டைம் கிடையும் அந்த அஞ்சு செகண்டுக்குள்ளார நம்ம ஃபஸ்ட்டு டேமேஜ் கொடுத்தா மட்டும்தான் அது நூற்றி எழுபத்தி ரெண்டு டேமேஜ் போகும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது போகாது ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கில் ஆக்டிவேட் வந்து நூற்றி எழுபத்தி டேமேஜ் போயிருக்கு கீழே கீழே வந்து ஸ்கில் ஆக்டிவேட் காட்டியிருக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது ஏழு செகண்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் இல்லை செகண்டுக்கு மேலே ஒடணும்னா அந்த ஸ்கில் ஆக்டிவேட் ஆகாது எப்போ நம்ம ஜம்ப் பண்ணுறமோ இல்லை நிற்கிறமோ அப்போ அதோட ஸ்கில் ஆக்டிவேட் ஆகும் அப்போ ஆக்டிவேட் ஆகும்போது அந்த அஞ்சு செகண்டுக்குள்ளே நம்ம ஷூட் பண்ணால் மட்டும் தான் அந்த எக்ஸ்ட்ரா டேமேஜ் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்